வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப பிடிச்ச பழமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நெய்வேலியில் என்எல்சி ப்ரைவேட் லிமிடெட் டவுன்ஷிப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸ்ட்ராபெரி தயாரிக்கிற இடம். ஸோ அது உள்ளே தான் போக போகிறோம், பார்ப்போம் உள்ளே போய்ட்டு. இங்கே வந்து மேபி யாருமே போயிருக்க மாட்டாங்க, ஸோ வீடியோஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி. எப்பயுமே கூலிங் கிளைமேட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக என்னென்னா வாட்டர் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இடம் ஃபுல்லாக என்னென்னா தண்ணி தான், ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி செடி. இதுதான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்க நல்லாயிருக்கு. செடி நார்மல் செடி மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாகவே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது, ஜில்லுன்னு இருக்கா மாதிரி. ஃபுல்லாக வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது, தண்ணி போட்டாங்கன்னா ஃபுல்லாக அடிக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதனால் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கு ஆரோ வாட்டர் தான் ஃபுல்லாகவே, அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக கூலிங் ஆகிறதுக்காக. மோட்ரு வச்சு ஃபுல்லாக பம்ப் பண்ணி இறச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி உள்ளார, எனி டைம் கூலிங்காகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பார்க்க நல்லாயிருக்கு ஸ்ட்ராபெரி. ஆனால் இந்த சைடில் என்னென்ன இருக்குது, அந்தாண்ட சைடில் ஸ்ட்ராபெரி, இது என்னென்னா முள்ளங்கி கேரட் மாதிரி இருக்குது. என்னென்னா ஆமாம். ஸோ எத்தனை நாள்ண்ணா அவங்க ஸ்ட்ராபெரி வளர்கிறதுக்கு? இல்லை இது 3 மாதம் ஆகும். இது எங்கண்ணா ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு போய்டுவாங்களா இல்லை இங்கே இருக்குது ஒர்க் பண்ணுறவங்களே? இல்லை சாப்பிட விற்கிறது சொல்கிறேன், இங்கே கிலோ 100 ரூபான்னு இங்கேயே சேல் பண்ணிடுவாங்க. ஓ, ஸோ ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கிலோ 100 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. இன்னும் 3 மாதம் கழித்து வந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வருவோமான்னு தெரில, பார்க்கலாம் உள்ளார சரிங்களா. ஸோ இதுதான் ஸ்ட்ராபெரி செடி, உள்ளார இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியலை.